நான் தான் சொல்றேன் இங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேனே. நான் தான் சொல்றேன் இங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேனே. நான் தான் சொல்றேன் இங்க சக்தியா இருக்கேன் சக்தியா இருக்கேனே. மேடம் நீங்க சத்தியா இருங்க இல்ல எதிர்த்த விட்டு சரவணகுமாரா இருங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது. இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம கோவப்பட்டு கிடக்குறீங்க? கேட்டா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு எந்திரிச்சு போங்களேன். உங்க யார் இப்ப வேணான்னது? இவ்வளவு கோவக்காரன் நம்ம தெரியாம போச்ச. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அஜிஜோ இல்ல மேடம், உங்களை போய் யாராவது சாதாரணமா நினைப்பாங்களா மேடம்? சத்தியமா நான் சாதாரணமாவே நினைக்கல மேடம். இன்னைக்கு நைட்டு பீர் அடிக்கலாமா சரக்கு அடிக்கலாமா அதை பத்தி தான் மேடம் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லை மேடம். கோவப்படல, உங்களுக்கு புரியல? அஜ்ஜோ மீச டென்ஷன் ஆகுதே, மீச டென்ஷன் ஆகுதே. டேய் யாராங்க மேடத்துக்கு மூச்சு வாங்குது பாரு, ஒரு சொம்புல தண்ணி எடுத்து கொடுங்கடா. ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க மேடத்தை? நீ கேக்குற கேள்வி மாதிரிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாரா பென்ன அப்படின்னு மேடம் சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றாங்க. அதானே மேடம் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். 2009 நானும் அரசுவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேடம் நீங்க மேரேஜ் பண்ணது ஹனிமூன் பண்ணது மாடித்தவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உட்காந்து மஞ்சள் வியாபாரம் பார்த்தது அந்த கதையில நாங்க இப்ப கேக்கல. அப்ப என் பொண்டாட்டி பொண்டாட்டி உன செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேக்கல. நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க பேர் என்ன, உங்க குழந்தை என்ன பண்றாங்க, அதான் இப்ப உங்களுக்கு கேட்டது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அடிச்சு. அன்னபூரணியை மேடம் நக்கல் யாவனுக்கு. ஆனா இதை வந்து சாதாரணமா மக்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஆமா ஆமா, இதை வந்துட்டு சாதாரண மக்களால புரிஞ்சுக்க முடியாது. அண்ட சராசரங்களையும் கட்டி ஆண்ட ஒரு ஆண்டியால மட்டும்தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற முடியாதா? நீங்க எல்லாம் வேஸ்டா. நீங்க எல்லாம் ஒரு லக்னத்தில் 9 கிராம் மூச்சம் பெற்ற ஒருவன் கண்டுக்காதீங்க. அவங்க என்ன கண்ணோட்டத்துல இருக்காங்களோ அந்த கண்ணோட்டத்துலதான் அவங்க பார்க்க முடியும். டேய் யாரா இந்த ஆண்டி கண்ணோட்டம் நீரோட்டம்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க? மேடம் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உங்களை பத்தி நிறைய பேர் இங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க போலி சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லி கொடுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. நிறைய பேர் நீங்க வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. நான் அருள்வாக்கு என்ன அருள்வாக்கு சொல்லலங்க. ஆமா, இவங்களை தேடி வர்றவங்களுக்கு மேடம் வந்துட்டு அருள்வாக்கு சொன்னது இல்ல, தேடி வரவங்க எல்லாத்துக்குமே அவார்டாதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேடி வர்ற எல்லாத்துக்கும் அவார்டா கொடுக்கறதுக்கு அதென்ன இத்து போன விஜய் அவார்டா? ஐயோ விஜய் டிவி தாக்கிறமே. சரி பரவாயில்ல மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடமே. இந்த அண்ட சராசரத்தையே இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்க சக்தி தான். ரைட்டு, புரிஞ்சு போச்சுரா. எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. மேடத்துக்கிட்ட ஒரு கதையை சொன்னா, ஒரு விஷயத்த கேட்டா அந்த சராசரம் அடுத்தவன் வீட்டு. இல்லை இந்த காமெடி வேணாம்னு நினைக்கிறேன், சொல்லலாமா வேணாமல் யோசிச்சேன். இல்லை வேணாம், இந்த காமெடியை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். மேடம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் குழந்தை குட்டிலாம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எத்தனை சி உங்கள் வீட்டுக்காரி என்ன பண்ணுறாரு, அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்னையா ஓவராக பேசுகிறான தவிர பாம்பை வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. அந்த சக்தி என்னன்னு உணர்றது தான் ஆன்மீகம். மேடம் மேடம், நீங்கள் வந்துட்டு கடவுள் பேரை சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தவே மண்டைய கழுவி அவனை யோசிக்க விடாமல், அவனை பேச விடாமல், அவனை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. சம்மந்தமே இல்லாமல் வாய்க்கு வந்த ஏதோ ஒரு கதையை அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆளையும் உண்மையும் நம்பி, இவங்களையும் உண்மையான கடவுள் நம்பி இன்னமும் இங்கே நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. டே இனியாவது கொஞ்சமாவது திருந்துங்கடா டே. ஐடியா இல்லாத பசங்க, கொஞ்சமாவது இந்த மண்டையோரமா மூளையோரமா இருக்கிற மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்கடா டே. இவனுங்கெல்லாம் போலி சாமியாரா, இவங்கெல்லாம் காசு காண்டி பித்தலாட்டம் பண்றவங்க, கொஞ்சமாவது யோசிங்கடா. இவங்கிட்ட சொன்னா இவங்க கேட்கவும் மாட்டாங்க. நமக்குத்தே வாய் வலிக்கேன், நம்புனா நம்பு, கேட்டா கேள் இல்லையில நாசமா போய் தொலைங்கடா. அவளதே நம்மளால சொல்ல முடியும். உங்களுக்கு வெளியில பாக்குறதுக்கு வேணா அங்க அன்னபூரணி அரசன் தனித்தனி உடலா தெரியலாம், ஆனா நாங்க அங்க தனித்தனி உடல் கிடையாது. கிடையாது, கிடையவே கிடையாதுங்கிற. இவங்களும் இவங்க புருஷனும் பாக்குறதுக்கு வேறு வேறு உருவத்துல, பாக்குறதுக்கு வேறு வேறு ஒரு உடல்கள்ல இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். 2021 தி பெஸ்ட் காமெடியா இது வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்காண்டிச்சு. அன்னபூரணி மேடம், எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்ததும் அந்த ஒரு சக்தி தான், அந்த ஒரு சக்தி தான் செயல்பட்டுச்சு. இருக்குன்றியா? இவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்ற. உண்மையாவே உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருந்தா நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ்,
தவறுகள் நடந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் தட்டி கேட்காம நீங்க மட்டும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே மேடம், உண்மையாவே நீங்க கடவுள் தானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த கொரோனால ஏகப்பட்ட சின்ன பிள்ளைய தேவையில்லாம நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த கொரோனா அப்படின்ற ஒரு நோயால. அவங்களையெல்லாம் காப்பாத்தாம உங்ககிட்ட இருக்க சக்தியை யூஸ் பண்ணாம எங்க மேடம் போனீங்க? பள்ளிக்கூடம் காலேஜ் போற சின்ன சின்ன பொண்ணுங்க தேவையில்லாத உறவால, இந்த பாலியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால நிறைய பொண்ணுங்க இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம நாட்டுல இறந்துட்டு இருக்காங்க. அப்படி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இது வரைக்கும் நீங்க கொடுக்கவே இல்லை, இனிமேல் தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கவே இல்லை. அப்ப உங்ககிட்ட சக்தி இருக்குது உண்மையா இல்லையா? உங்ககிட்ட சக்தி இருக்கோ இல்லையா, ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவு எங்ககிட்ட புத்தி இல்லை, அதான் உண்மை. என்னதான் தினமும் வெயில போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாலுமே ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு நம்ம நாட்டுல ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளையாவது நீங்க நல்ல சாப்பாடு வாங்கி தந்திருக்கீங்களா உங்க சக்தியை யூஸ் பண்ணி? ஆனா அது கூட வேணாங்க, இப்ப சொன்னது எல்லாம் கூட வேணாங்க. இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க ஆன்லைன்ல தான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்ப திடீர்னு நீங்க ஆஃப்லைன் எக்ஸாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து எக்ஸாம் எழுதணும்னு ஒரு போராட்டமே நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். ஏன் உங்க சக்தியை யூஸ் பண்ணி இல்லப்பா நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து ஆன்லைன்லயே பரிச்சு எழுதுங்க, ஆன்லைன்லயே எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு உங்க சக்தியை அதுக்காவது யூஸ் பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? எதுக்குமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த நாட்டுக்கு எதுவுமே நல்லது பண்ண மாட்டீங்களா? ஆனாலும் சொல்லுவீங்களா நான் ஆதிபராசக்தியோட ஒரு மறுபிறவி, நான் தான் உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்களா? வெக்கமே இல்லையா உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரொம்ப மூச்சு விடாம பேசுறோமா? ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை, இதுல மூச்சு விடாம பேசுறேன், போய் சேர்ந்துட போறேன், மேடம் சக்தி விட்டு கொண்டு போறாங்க. மேடம் நான் இல்லை மேடம், நான் சும்மா ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்ப நீங்க வந்துட்டு நான் தான் சக்தி, நான் தான் ஆதிபராசக்தியோட ஒரு மறுபிறவின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, அதே மாதிரிதான் மேடம் நானும் காமெடி பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் காம்ப்ரைஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம்ல. நான் அண்ணன் பொண்ணு யாருன்னு சொல்றதுக்கு நான் வரலைங்க, சரியா? இந்த ஒரு ஈர வெங்காயத்தை நானும் முதல்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். பிறகு என்ன இதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? கூப்பிட்டா உடனே ஆளுக்கு மொதல் வந்து எந்திரிச்சு சீட்டை பிடிச்சி உட்காந்துற வேண்டியதானா? சரி வந்தீங்க ரைட்டு, கேட்டா கேட்ட கேள்விக்கு பதிலாவது சொல்லுங்களேன். தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு உணர்வு பரிமாற்றம் நடந்த நிகழ்வை தூக்கி போட்டு கொச்சப்படுத்துறீங்க. என்ன மேடம் கொச்சப்படுத்திட்டாங்களா மேடம்? அடா பாவிகளா, ஏண்டா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா, நாசமா போறவனுங்களா? எதுக்குடா இந்த மேடத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க மேடம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், உங்ககிட்ட இருக்க அந்த சக்தி அந்த பவரை யூஸ் பண்ணி சக்திமான் மாதிரி எல்லாத்தையும் சக்தி விட்டு எல்லாத்தையும் கொண்டுருங்க மேடம். உங்களை தப்பா பேசுனீங்க எல்லாத்தையுமே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட சட்டம் சாதிக்கலாம் மேடம். மேடம் பேசுனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் நம்ம ட்ரோல் பண்றது ஒரு நடக்காத காரியம். நானே 2 GB டேட்டா வச்சு 2 GB ஸ்டோரேஜை வச்சு ஓடிட்டு இருக்கேன், அதெல்லாம் நடக்காத காரியம். அது போக நான் பிம்பா மக்காவை வேற நான் ட்ரோல் பண்ணணும் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு ஸ்டோரேஜ் வேணும். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட சட்ட சேர்த்துருக்கலாமா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருச்சா பிடிக்கல அப்படின்னு தயவு செய்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எழுதி போயிருங்க. ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் அன்னபூர்ணி ஆண்டிச்சு, அன்னபூர்ணி அக்கா.